Shankar IAS, we help you to fulfill the dreams of IAS examination. இந்த நீட் தேர்வால் இன்னும் எத்தனை கொலைகளை அரச கொலைகளை செய்ய போகிறீர்கள். இது ஒரு கட்டமைக்கப்பட்ட படுகொலை, அரச படுகொலை, அரச பயங்கரவாதம். உச்சநீதிமன்றம் கண்களையும் காதுகளையும் பொத்தி கொண்டு எங்களை பார்த்து எங்களுடைய மரணத்தின் மீது ஏறிக்கொண்டு நின்று சிரிக்கிறது என்கிற வருத்தத்திற்குரியதான் நாங்கள் சொல்ல முடியும். நாங்கள் முத்துலட்சுமி ரெட்டிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ மருத்துவர்கள் நீட் இல்லாமல் வந்தவர்கள். ஆனால் இந்த நீட் என்பது எங்கள் சாதாரண பிஞ்சுகளினுடைய கனவை நசுக்குகிறது. அந்த பிள்ளைகள் முளைவிடும் முன்பே அந்த பூட்ஸ் கால்கள், பாசிசத்தினுடைய பூட்ஸ் கால்கள் அந்த முளைகளின் மீது பட்டு அவை நசுங்கி போகிறது. 2013 வரைக்கும் நீட்டு இல்லை. அதை சட்டப்பூர்வமாக, அதை சட்ட வழியாக பாசிசத்தின் கரம் கொண்டு அதை கட்டாயமாக்கியது பாஜக. இந்த பெண்களினுடைய, இந்த பச்சிளம் குழந்தைகளுடைய மரணத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறது பாஜக. அமைச்சுடைமை என்பது இந்த மக்களுக்கான அமைச்சா இருக்கணுமே தவிர தன்னுடைய நாற்காலியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பாஜக என்கிற அந்த ஒரு பாசிச கட்சியினுடைய நூல் ஆடலுக்கு இந்த அதிமுக அரசு ஆடக்கூடாது. படிக்கிறப்ப அந்த ரொம்ப கண்கலங்குது. 590 மார்க் எடுத்திருக்கான் அந்த பிள்ளை. என்ன என்னை நீங்க நிறைய எதிர்பார்க்கறீங்க, என்னால முடியல. எல்லாருமே என்கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, எனக்கு தான் பயமா இருக்கு. ப்ளீஸ் அம்மா, I'm going to miss you. அம்மா, I'm sorry. பல நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் சென்னையில் வந்து சிகிச்சை பெற்றுட்டு போறாங்க. இவ்வளவு நாள் பயின்ற மருத்துவர்களும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, எல்லாரும் நீட் எழுதிட்டு வந்தாங்களா? 12 ஒருத்தன் சிபிஎஸ்சி படிச்சுட்டு, 12 ஒருத்தன் ஸ்டேட் போர்ட் படிச்சுட்டு, ரெண்டு பேரையும் ஓட விட்டா தந்தை பெரியார் சொல்லுவார். செங்கோட்டையன் சொன்னாரு, நாங்க கவுன்சிலிங் சென்டர்லாம் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு. என்ன ஆச்சு? வாயளவுலதான் இழுக்குது. பேப்பர்ல எழுதி நக்கனா சக்கரை இனிக்குமான்னு. நீட் கோச்சிங் சென்டர் நடத்துறவன் வீட்டுல 3000 கோடி ரூபாய் ஐடி ரைடு எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்ப இந்த நீட்டுக்காக தயார் செய்யக்கூடிய அந்த குதிரைகள் என்பவர்கள் ஏற்கனவே பணம் புரளுகிற குதிரைகள் தான் அங்க போறாங்க. ஒன்னு, தேர்வை தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு தகுதி இருக்கணும், அல்லது விளக்கு கேட்டு பெறுவதற்கு இந்த முதுகெலும் பெற்ற அடிமை புழுக்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல மனசாட்சி இருக்கணும். மதுரை பட்டாளியன் காவல் குடியிருப்பை சார்ந்த சார்பு ஆய்வாளர் முருகசுந்தரம் அவருடைய மகளான ஜோதி ஸ்ரீ துர்கா நீட் தேர்வின் அச்சத்தின் காரணமாக தற்கொலை செய்திருக்கிறாரு. அவர் இறுதியாக எழுதி வைத்து விட்டு சென்ற அந்த கடிதத்தில் ஒரு வார்த்தை, ஐ எம் டயர்ட் அப்படின்ற வார்த்தை ரொம்ப கனமான வார்த்தையாக பார்க்கப்படுது. என்னை மன்னித்து கொள்ளுங்கள், என்னால் முடியவில்லை, சோர்வாக உள்ளது. இதைவிட ஒரு கொடூரமான ஒரு வரிகள் இருக்க முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியல. எதிர்கட்சிகள் என்ன செய்ய போகிறது, உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, எனக்கு காலையில் தூங்கி எழுந்தவுடனே இப்படி ஒரு கடிதத்தோடு அந்த பெண் பேசிய அந்த குரலை கேட்டவுடனே ஒரு கனத்த மனதோடு தான் இன்றைய நாள் எங்களுக்கு தொடங்கியது. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இந்த ஆளுகிற அரசாங்கங்களை பார்த்து நாம் வைக்கக்கூடிய கேள்வி என்பது, இந்த நீட் தேர்வால் இன்னும் எத்தனை கொலைகளை, அரச கொலைகளை செய்ய போகிறீர்கள்? நீங்கள் முந்தானியத்துக்கு விக்னேஷ்னு ஒரு பையன் அரியலூரில் செத்து போகிறான். அதை தொடங்கி இன்னைக்கு இப்படி ஒரு பெண் வந்து, நல்லா தான் படித்தேன், 590 மேலே மார்க் வாங்கியிருக்கேன், ஆனாலும் என்னால் முடியலை அப்படிங்கிறப்போ இந்த அச்சம் எங்கேருந்து வருது? இது ஒரு கட்டமைக்கப்பட்ட படுகொலை, அரச படுகொலை, அரச பயங்கரவாதம். சட்டம்ங்கிறது மக்களுக்காக இருக்கணுமே தவிர மக்களை கொலை செய்வதற்கும் சாவடிப்பதற்கும் சட்டம் அல்ல. ஒரு தேர்வு, அந்த தேர்வு தான் எங்களை மருத்துவ கனவுகளை தகுதிப்படுத்தும்னா அப்படிப்பட்ட தேர்வு எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். உச்சநீதிமன்றம் வந்து தன்னுடைய காதுகளையும் கண்களையும் மூடிக்கொண்டு எங்கள் கொலைகளை வேடிக்கை பார்க்கிறது. இந்த அரசு எங்கள் மீது தொடுக்கிற கொலைகளை உச்சநீதிமன்றம் கண்களையும் காதுகளையும் பொத்தி கொண்டு எங்களை பார்த்து எங்களுடைய மரணத்தின் மீது ஏறிக்கொண்டு நின்று சிரிக்கிறது என்கிற வருத்தத்திற்குரியதான் நாங்கள் சொல்ல முடியும். ரெவ்யூ பெட்டிஷன் போது, அந்த ரெவ்யூ பெட்டிஷனை கோர்ட் ஹியரிங் கூட இல்லாமல் வெறும் நீதிமன்ற அறைகளில் 4 சுவர்களில் முடித்து வெளியில் அனுப்புகிறாங்க. எங்களுடைய வாழ்க்கை அப்படித்தானா? எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. நான் படித்த பாடத்திலேருந்து கூட நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க, சிபிஎஸ்சி சிலபஸில் இருந்தால் கேள்வி கேட்பீங்கிறப்ப ஒரு சாதாரண நேச்சுரல் ஜஸ்டிஸ் இயற்கை விதிமுறை, நான் படித்த பாடத்திலிருந்து கேள்வி கேட்காமல் நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் 5 லட்சம் 10 லட்சம் பணம் கட்டி அதில் படித்து நான் வந்தால் தான் நல்ல மருத்துவராக இருக்க முடியுமா? நாங்கள் முத்துலட்சுமி ரெட்டிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ மருத்துவர்கள் நீட் இல்லாமல் வந்தவர்கள். ஆனால் இந்த நீட் என்பது எங்கள் சாதாரண பிஞ்சுகளினுடைய கனவை நசுக்குகிறது. அந்த பிள்ளைகள் முளைவிடும் முன்பே அந்த பூட்ஸ் கால்கள், பாசிசத்தினுடைய பூட்ஸ் கால்கள் அந்த முளைகளின் மீது பட்டு அவை நசுங்கி போகிறது. இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம், தொடர்ந்து நாங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னமும் சொல்றேன், அல்டமாஸ் கபீர் அவர்கள் கொடுத்த அந்த வழக்கு இன்னமும் நிலுவையில் இருக்கு. நீட் தேவையா தேவையில்லையான்னு
தமிழ்நாடு இரண்டு தீர்மானங்களை நிறைவேற்றியது. ஆனால் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற இந்த முதுகெலும்பர் ஆட்சியாளர்கள் அந்த தீர்மானம் என்ன ஆச்சுன்னு கூட தெரியாமல் 1.5 வருஷம் கழிச்சு அந்த தீர்மானத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம்னு ஒரு கடிதம் வாயிலாக பதில் சொல்கிறாங்க. மாநில பட்டியலில் இருக்க வேண்டிய கல்வியினுடைய உரிமைகளை இப்படி நாம் காவு கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தேர்வுகளால் எனக்கு அனிதாவிலிருந்து இன்னைக்கு வந்து ஜோதி ஸ்ரீ துர்கா வரைக்கும் இந்த மக்கள் சொல்லுகிற பாடம் ஒன்றே ஒன்று தான், எங்களால் படிக்க முடியல. நீங்கள் ஒரு யோசனை பண்ணி பாருங்கள், இன்றைக்கி பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் நீட்டுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. யாருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க? அவங்க சொல்கிறாங்க, இதில் படிக்கிற பொண்ணு தானே, நாங்கள் தமிழ்நாடு என்பது எல்லாவற்றிலும் தனித்து விளங்குகிற மாநிலம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தபோது தலைவர் கலைஞர் நுழைவுத் தேர்வு ரத்து என்கிற சட்டத்தை கொண்டு வந்தார். அதன் மூலம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பல மாணவர்கள் மருத்துவர் கனவு நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த சட்டம் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டது. இதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள், மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் நீட்டை கொண்டு வந்து நீட் இந்தியா முழுவதும் கட்டாயம் என்று பாஜக அரசு 2016 சட்டம் இயற்றுகிறது. அன்றைக்கு மாநிலத்தில் ஆட்சியில் இருப்பது அதிமுக. ஆனால் இவர்கள் சொல்லுவது நீட் திமுகவும் காங்கிரசும் கொண்டு வந்தது என்று. 2010 கொண்டு வந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக எதிர்த்தது. அதன் வாயிலாக சோனியா காந்திக்கும் மன்மோகன் சிங்குக்கும் இன்னும் குறிப்பாக அன்றைக்கு மனிதவளத்துறை அமைச்சராக இருந்த கபில் சிபலுக்கும் தலைவர் கலைஞர் கடிதம் எழுதினார். இப்படி ஒரு தேர்வு நடந்துவிட்டால் அது இந்தியாவை உருக்குலைக்கும் என்றார். அந்த கடிதத்தின் மூலமாக நாங்கள் விளக்கு பெற்றோம். 2013 வரைக்கும் நீட் இல்லை, அதை சட்டப்பூர்வமாக அதை சட்ட வழியாக பாசிசத்தின் கரம் கொண்டு அதை கட்டாயமாக்கியது பாஜக. இந்த பெண்களினுடைய இந்த பச்சிளம் குழந்தைகளுடைய மரணத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறது பாஜக. அந்த கொலை செய்தவனோடு மட்டுமல்ல, கொலை செய்ய தூண்டியவனோடு உடந்தையாக இருந்தது இந்த அதிமுக அரசாங்கம். நாங்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். நேற்றைய 3 விக்னேஷினுடைய மரணத்திற்கு எங்கள் இளைஞரணி தலைவர் போய் பார்த்து விட்டு வந்தார். எங்களால் ஆறுதல் சொல்ல முடிகிற சூழல். ஆட்சிகள் மாறுகிற போது காட்சிகள் மாறும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. நீதிமன்றங்கள் எங்கள் மரணத்தின் மீது விளையாட வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுக்கும் நீட் தேர்வு வேண்டாம் என்பது எங்களுக்கு கொள்கை. ஆனால் நாங்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டோம். இந்த ஆண்டு நீட் தேர்வு வேண்டாம், கொரோனா அச்சத்தின் காரணமாக இது வேண்டாம்னு சொல்லி நாங்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனோம். ஆனால் அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்றது அவங்களுடைய வாதமாக இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு செய்தி தாங்க, நாங்கள் மாநில அதிமுக அரசாங்கம் எந்தெந்த சூழலில் எப்படி எப்படியான நடைமுறைகளை பின்பற்றினாங்கன்னு பாருங்கள். 2013 அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நீட் தேர்வு கிடையாது. அதற்கு பிறகு 2013 வரைக்கும் நீட் தேர்வை நடத்த விடாமல் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற தடை உத்தரவில் தான் நடந்துச்சு. அதற்கு பிறகு மத்திய பாஜக அரசு சட்ட திருத்தம் பண்ணுறாங்க. இந்திய மெடிக்கல் கவுன்சில் ஆக்டில் வந்து செக்ஷன் 16D இன்சர்ட் பண்ணுறாங்க. அப்போது ஆட்சியில் இருப்பது யார்? அதிமுக அரசாங்கம். யாராவது ஒரு கடிதம், இந்த சட்டம் திருத்தாதீர்கள்னு ஒரு கடிதம் எழுதினாங்களா? திமுக சார்பாக தலைவர் தளபதி கடிதம் எழுதினார். இப்படி இந்த சட்ட திருத்தம் என்பது இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை ஒற்றுமையை சீர்குலைக்கிற விடயம்னு. இது யார் செஞ்சது? அதிமுக செய்யலை. இந்த நீட்டுக்கான தீர்மானத்தை யார் வழிமொழிந்தது? திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தீர்மானம் ஒட்டுமொத்தமாக நிறைவேறியது. ரெண்டு தீர்மானம் போட்டோம். ரெண்டு தீர்மானம் என்பது 234 தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த 234 தொகுதி என்பது அந்த தமிழ்நாடு மக்களினுடைய ஒட்டுமொத்த பேராதரவோடு ஒரு சட்டத்தை வேண்டாம் என்று நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றுகிறோம். அந்த தீர்மானத்தை கொண்டு போய் வலியுறுத்தி எங்களுக்கு இது தேவையில்லை, எங்களுக்கு விளக்கு கொடுங்கள்னு கேட்க வேண்டிய இடத்தில் யார் இருக்கா? பேப்பரில் தீர்மானம் போட்டு அனுப்பிட்டா அது 2.5 வருஷம் தூங்கிக்கிட்டு கிடந்துச்சு. அப்படி ஒரு தீர்மானத்தினுடைய நகல் எனக்கு வரலேன்னு நம்முடைய இந்திய தேசத்தினுடைய ஜனாதிபதி சொன்னார் இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இன்னைக்கு நீட் வந்துடும், நாங்க விளக்கு கொடுத்துருவோம். நிர்மலா சீதாராமனும் விஜயபாஸ்கரும் பேசிய கான்வர்சேஷனை பாருங்க. அந்த நம்பிக்கை ஒரு போலியான நம்பிக்கை. மாணவ தலைமுறை மீது விதிக்கப்படுகிற விஷ விதை அது. அதுக்கப்புறம் நாங்க வந்து விளக்கு கொடுத்துறோம், கவலைப்படாதீங்க. நாங்க வாங்கி கொடுத்துறோம், கவலைப்படாதீங்க. நாங்க உங்களுக்கு தனி டியூஷன் சென்டர் அமைக்கிறோம், கவலைப்படாதீங்க. இது எல்லாம் சொல்லிட்டு சொன்னவையாக இருக்கிறது தவிர செயல்பாட்டில் இல்லை. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் போனா நாங்க யார்? இவங்களா முதல்ல போனாங்க? மேற்கு வங்கம் போனுச்சு. அதற்கப்புறம் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி சொன்னார், மற்ற மாநிலங்கள் எல்லாம் போகுது, தயவு செஞ்சு உச்ச நீதிமன்றத்துக்கு போங்கன்னு நாங்க எதிர்கட்சி அறிக்கை விட்டதற்கு பிறகு இந்த அரசாங்கம் போச்சு. நீங்க எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி பாருங்க. நாங்க செயல்பட வைக்கிறோம். எப்பா இது மக்கள் நலனுக்கு எதிரானது, இதை நீங்க செய்ய, நீ தான் ஆட்சியில இருக்கன்னு சொல்றோம். நாம் ஒரே ஒரு செய்தி தாங்க, ஆட்சியாளன் என்பவன் வந்து இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் தான் அரசாக இருக்க முடியும். அமைச்சுடைமை என்பது இந்த மக்களுக்கான அமைச்சா இருக்கணுமே தவிர தன்னுடைய நாற்காலியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பாஜக என்கிற அந்த ஒரு பாசிச கட்சியினுடைய நூல் ஆடலுக்கு இந்த அதிமுக அரசு ஆடக்கூடாது.
அப்படி ஆடுகிற விடயத்தினால் தான் இன்றைக்கு மக்கள் நலம் புதைக்கப்படுகிறது. நீங்க அனிதாவிலிருந்து இன்னைக்கு ஜோதிஸ்ரீ மரணம் வரைக்குமான தொடர் மரணங்களை பாருங்க. ஒரு தேர்வுக்கு மக்கள் பயப்படலை. நீங்க 12ஆம் வகுப்புல வந்துச்சு, 10ஆம் வகுப்புல வந்துச்சு, அந்த தேர்வுகளுக்கான அச்சம் போக்கப்படுகிறது. ஆனால் இங்க இந்த நீட்டுங்கிறது இந்த குழந்தை ஜோதிஷியினுடைய அந்த வரிகளை பார்க்குறோம். எனக்கு வந்து படிக்கிறப்ப அந்த ரொம்ப கண் கலங்குது. 590 மார்க் எடுத்திருக்கான் அந்த பிள்ளைப்பா. என்னை நீங்கள் நிறைய எதிர்பார்க்குறீங்க, என்னால் முடியல. அந்த அந்த பிஞ்சு குழந்தை தன்னை மாய்த்துக்கிற போது அதோட கனவு நொறுங்கி போதுங்க. அவள் ஒரு மணி அந்த 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 பெண் எந்த சமூகம்னு கூட தெரியாது. ஏதோ மதுரையில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற பெண், ஒரு சாதாரண காவலர் வீட்டு பெண். ஒரு காவலர் கோடியில் பணம் வச்சிருக்க முடியாது. மருத்துவம்ங்கிறது இன்னைக்கு கோடிகளில் விற்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில அந்த தேர்வு எழுதினாத்தான் நீங்க வர முடியுங்கிற ஒரு கட்டாய சூழலை மாணவர்கள் மீது திணிக்கிற போது நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். எல்லாம் இருக்கட்டுங்க, நீங்க இந்த நீட்டு வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய பட்டியலை எடுங்க, தமிழ்நாட்டில் எடுங்க. நாங்கள் எங்களுக்கான தேவையான மருத்துவ கல்லூரிகளை, எங்களுக்கு தேவையான மருத்துவ கல்வியை, எங்களுக்கு தேவையான அளவுக்கான சிறந்த மருத்துவர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கோம். இந்தியா உலகம் என்பது இந்தியாவிலேயே வந்து மருத்துவ சுற்றுலாவுக்கு, மெடிக்கல் டூரிசத்துக்கு புகழ் போனது தமிழ்நாடு. அதனுடைய தலைநகரம் சென்னை. உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் சென்னையில் வந்து சிகிச்சை பெற்றுட்டு போறாங்க. காரணம் என்ன? இவ்வளவு நாள் பயிற்று மருத்துவர்களும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க எல்லாரும் நீட் எழுதிட்டு வந்தாங்களா? இல்லை. ஆனால் இந்த நீட்டை ஆதரிக்கிறவருடைய மனசாட்சிக்கு கேள்வி விடுகிறேன், எங்கள் பிஞ்சுகளினுடைய மரணத்தின் மீது விளையாடாதீர்கள். ஒரு பக்கம் மத்திய அரசு உச்சநீதிமன்றமும் இது வந்து நீட் விலக்களிக்கப்படாது, அவங்க கண்டிப்பாக நடத்தியே தீர்வுன்னு இருக்காங்க. மாநில அரசும் அதற்கு எந்த விதமான ரியாக்ஷனும் எடுக்கலை. ஆனால் எதிர்கட்சிகள் தொடர்ந்து இப்போது பழனிவேல் தியாகராஜன் சொல்கிறாரு, இந்த நீட்டை நம்ம தடுக்க முடியாமல் போனது வந்து அரசியல் கட்சியில் இருக்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கனிமொழி மத்திய மாநில அரசுகளினுடைய இது கொலை செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் என்ன செய்தது? எதிர்கட்சிகள் இப்போ எதுவுமே நடவடிக்கை எடுக்கப்படாத பொழுது எதிர்கட்சிகள் மாணவர்கள் சார்பாக என்ன செய்தது? ஒரு கேம்பெயின் நடத்தினாங்களா நீட்டு சம்பந்தமாக? அவருக்கு உளவியல் ரீதியாக ஒரு கேம்பெயின் நடத்தினாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நிச்சயமாக நீங்கள் ஒரு எதிர்கட்சி அப்படிங்கிறப்ப எதிர்கட்சியினுடைய பொறுப்பு பிரச்சனைகளை மக்கள் பயப்படுத்துதல், பிரச்சனைகளை ஜனநாயகப்படுத்துதல். அப்படி தொடர்ந்து இந்த பிரச்சனையை நீட் வந்து கட்டாயம்னு சொன்ன நாள்லேருந்து இன்றைக்கு இந்த நிமிடம் வரைக்கும் நீட் கூடாது, இது மக்களுக்கான பிரச்சனை, இது மாணவருடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும், இது சனாதனவாதிகள் திணிக்கிற வடிகட்டுகிற நிலை அப்படிங்கிறத தொடர்ந்து தலைவர் கலைஞரில் தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து அதை ஜனநாயகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நீட்டுக்கு எதிராக போராட்டங்கள், நீட் ஒவ்வொரு நாள் போன வாரம் திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞரணி மாணவரணி சேர்ந்து ரோட்டில் நின்னோம். எதுக்கு? இந்த நீட்டை எதிர்ப்பு தான். நாங்கள் எதிர்கட்சியாக நீட்டை, நாங்கள் ஆட்சியில் இருக்கிற அதிகாரம் என்பது வேறு, எதிர்கட்சியினுடைய செயல்பாடு என்பது வேறு. ஒரு பிரச்சனையை மக்கள் வயப்படுத்துதல், அந்த ஜனநாயக வழிப்படுத்தி மக்களுக்கான விழிப்புணர்வை கொண்டு சேர்ப்பது ஒரு எதிர்கட்சியின் கடமை. அதை திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாய் செய்கிறது. நாங்கள் கேட்கறது ஒன்னே ஒன்று தான், நீங்கள் வந்து இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தாங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு. அதில் ஐஏஎஸ் தேர்வில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை விட பார்ப்பன அக்ரஹாரத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கான மதிப்பெண் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு. இந்த நீட்டுனால சேர்ந்த மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த அரசு மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் கூட இன்னைக்கு சேரலை. இந்த நீட் யாருக்கானது? சாதாரண கேள்வி வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது நான் ஸ்டேட் போர்டில் படிக்கிறேன், நான் ஸ்டேட் போர்டில் படிக்கிறேன். நீதிமன்றங்களுடைய காதுகளுக்கு போகட்டும், நான் ஸ்டேட் போர்டில் படிக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில், மத்திய அரசினுடைய பாடத்திட்டத்திலிருந்து தான் கேள்விகள் கேட்பீங்க அப்படின்னா, நீங்கள் கேள்வி கேட்டால் மாநிலங்கள் அந்த தரத்துக்கு உயர்த்துங்கன்னு சொல்கிறீங்க. இது ஒரே நாளில் உயர்ந்துருமா? 12 வருஷம் ஒருத்தன் சிபிஎஸ்இ படிச்சுட்டு, 12 வருஷம் ஒருத்தன் ஸ்டேட் போர்டு படிச்சுட்டு, ரெண்டு பேரையும் ஓட விட்டால் தந்தை பெரியார் சொல்லுவார், நீங்கள் வந்து ஒரு பெரிய ஓட்டப்பந்தயம் இருக்கிறது, ஓட்டப்பந்தய மைதானம் இருக்கிறது, அந்த ஓட்டப்பந்தய மைதானத்தில் ஒரு ஜட்கா வண்டி இழுக்கிற குதிரையும் ஓட்டப்பந்தயத்திற்கென்று தயார் செய்யப்பட்ட குதிரையும் ஓட விடுங்க. எந்த குதிரை ஜெயிக்கும்? ஓட்டப்பந்தயத்திற்கென்று தயார் செய்யப்பட்ட குதிரை தான் வெற்றி பெறும். எங்களைப் போல இத்தனை ஆண்டு காலம் சனாதன தர்மத்தில், வருணாசிரம தர்மத்தில் அடிபட்டு பொதி சுமப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட எங்களைப் போல குதிரைகள் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் ஓடி வெற்றி பெற முடியுமே தவிர, அவர்களைப் போல ஆண்டாண்டு காலமாக படித்து அவன் பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் படித்து அமெரிக்காவிலே செட்டில் ஆகி அவனுடைய முப்பாட்டன் அவனுடைய 3ஆம் தலைமுறை கொல்லுப்பேரன் வந்து மருத்துவத்திற்கு எளிதாக படித்து விட்டு போகிறான். அப்போ இங்கே நீட் தேர்வுக்காக தயார் செய்யப்பட வேண்டிய தேவைகள் இருக்குல்ல, மாணவர்கள் தயார்படுத்தணும், அவருக்கு உளவியல் ரீதியாக ஒரு அவங்க மேம்படுத்தணும், இதெல்லாம் இருக்குல்ல, அது யார் செய்யறது? அது அரசு செய்யணும். நாங்கள் விழிப்புணர்வு கொடுக்குறோம், அந்த செய்ய வேண்டிய பொறுப்பு. நீங்கள் செங்கோட்டையன் சொன்னாரே, நாங்கள் கவுன்சிலிங் சென்டர்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு.
என்ன ஆச்சு? வாயளவில் தான் இழுக்குது. பேப்பரில் எழுதி நக்கனா சக்கரை இனிக்குமான்னு இந்த அரசாங்கம் தோற்றுவிட்டது. நீங்கள் இது வந்து விழிப்புணர்வு இல்லைங்க, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் இந்த தேர்வு முறை அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபில்டரைசேஷன், வடிகட்டுதல் என்பது. ஏன் கலைஞர் அவர்கள் நுழைவுத் தேர்வு ரத்த சட்டத்தை நான் கொண்டு வந்தேன்னு சட்டமன்றத்தில் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லா மாணவர்களுக்குமான கல்வித்தரம், நகரத்தில் இருக்கிறவன் ஒரு தரத்திலே படிப்பான், கிராமத்தில் இருக்கிறவன் ஒரு தரத்திலே படிப்பான். இன்னைக்கு இந்த நீட்டு கொண்டு வந்ததுனால நீட் சென்டர், நீட் கோச்சிங் சென்டர் நடத்துகிறவன் வீட்டில் 3000 கோடி ரூபாய் ஐடி ரைடு எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இந்த நீட்டுக்காக தயார் செய்யக்கூடிய அந்த குதிரைகள் என்பவர்கள் ஏற்கனவே பணம் புரளுகிற குதிரைகள் தான் அங்கே போகிறாங்க. கிராமத்தில் இருக்கிறவன் நீட்டுக்கு பெரிய கோச்சிங் சென்டருக்கு போக முடியாதனால தன்னுடைய மன உளைச்சல் காரணமாக, ஐ எம் டயர்டு, என்னால் முடியல, நான் சோர்ந்து போயிட்டேன்னு ஒரு பச்சை பிள்ளை தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவுதேன், அந்த பிள்ளைகிட்ட காசு இல்லையேன்னு கோச்சிங் சென்டர் போகிறதுக்கு. அப்போ கோச்சிங் சென்டர் நாங்கள் வச்சுருக்கோம் அரசுன்னு சொல்ல வேண்டிய அரசு அந்த பிள்ளைக்கு நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கை விதையை கொடுத்து அவளுக்கு சரியாக பாடம் சொல்லியிருந்தாங்கன்னா அவன் செத்துருக்க மாட்டான். ஒன்றும் தேர்வை தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு தகுதி இருக்கணும், அல்லது விளக்கு கேட்டு பெறுவதற்கு இந்த முதுகெலும் பெற்ற அடிமை புழுக்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல மனசாட்சி இருக்கணும். இவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு. எல்லாம் இருந்தும் மாணவர்களுடைய மரணத்தை பார்த்து கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மரணத்தினுடைய விளைவுகள் அவர்களை சும்மா விடாது. மக்களுக்காக தான் சட்டமே தவிர, சட்டத்தின் அடிப்படையில் மக்களை வந்து நசுக்க நினைத்தால் மக்கள் புரட்சி வெடிக்கும் என்பதை ஜோதிஸ்ரீயினுடைய மரணத்திலிருந்து இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். நக்கீரன் இதழில் 110 கோடி அபேஸ், ராஜ்பவன் விசாரணையில் எடப்பாடி பழனிசாமி, போதை நெட்வொர்க்கில் நட்சத்திரங்கள், சிக்கும் தமிழக பிரபலங்கள், திமுகவின் புதிய டீம் சமாளிப்பாரா ஸ்டாலின், பசித்த வயிறு உடைந்த இதயம், சத்யாவின் வாழ்வை மீட்ட உதவிக்கரங்கள், நக்கீரன் ஆக்ஷன் ரிப்போர்ட், அதிமுக கூட்டணி டமால், ரஜினியை நோக்கி ராமதாஸ், இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.